புதுச்சேரி எல்லை பகுதியில அதிமுக வார்டு செயலாளர் மர்ம நபர்களால வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முன்விரோதம் காரணமாக கடலூர் பகுதியை சேர்ந்த நபர்கள் இவரை வெட்டி கொலை செஞ்சதா போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடலூர் நவநீதம் நகர் பகுதியை சேர்ந்தவர், அதிமுக வார்டு செயலாளரான 43 வயதான பத்மநாதன் அப்படின்றவர் புதுவை மாநில எல்லை பகுதியான திருப்பணாம்பாக்கம் பகுதிக்கு போயிட்டு மறுபடியும் வீடு திரும்பும் போதுதான் இவரு கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காரு. திருப்பணாம்பாக்கம் பகுதியில நடந்த கலை நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு அதுக்கப்புறமா காலையில வீடு திரும்பியிருந்திருக்காரு. இவருடைய இருசக்கர வாகனத்துல வந்துட்டு இருக்கும் போதுதான் எதிர்பாராத விதமா ஒரு கார் வந்து இவருடைய இருசக்கர வாகனத்துல மோதினதா கூறப்படுது. அதை தொடர்ந்து கார்ல இருந்த நபர்கள் இவரை மோசமான முறையில வெட்டி படுகொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனதா கூறப்படுது. இது தொடர்பா பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில கடலூர் பகுதியை சேர்ந்த சில நபர்கள் முன்விரோதம் காரணமா இவரை கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு போலீசார் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரி எல்லை பகுதி அப்படின்றதுனால அந்த பகுதியில இப்போ கடும் பரபரப்பு நிலை ஏற்பட்டிருக்கு.